தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் கவனம் ஈர்த்த இடைத்தேர்தல்கள் குறித்து இன்றைய சொல் தெரிந்து சொல் பகுதியில் பார்க்கலாம். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகான முதல் பொது தேர்தல் நடைபெற்ற 1952 முதல் தற்போது வரையிலான ஜனநாயக வரலாற்றில் தமிழ்நாட்டில் மட்டும் சட்டப்பேரவை, நாடாளுமன்ற, மக்களவை என 120க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. இதில் 58%, குறிப்பாக 71 தேர்தல்களில் ஆளுங்கட்சியோ அல்லது ஆளுங்கட்சியோட கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆனாலும் ஆளுங்கட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கி எதிர்கட்சிகள் வென்ற தேர்தல்களும் உள்ளன. தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்த தேர்தல் 1963 நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியுடைய திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் மறைவால் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் 1475 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியை பெற்றார். இதே உத்வேகத்தில் 1967 நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுகவோட ஆட்சியில் 1967-71 காலகட்டத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் 4 திமுகவும் 3 எதிர்க்கட்சிகளும் வெற்றி பெற்ற திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் அதிமுகவை தொடங்கியிருந்த எம்ஜிஆர் 6 மாத காலத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்தார். 1973 நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுகவுடைய எம்பியாக இருந்த ராஜாங்கம் மறைவை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கம், காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் என்எஸ்வி சித்தன், இந்திரா காங்கிரஸ் சார்பில் சீமச்சாமி, அதிமுகவுடைய மாயத்தேவர்கள்லாம் போட்டியிட்டாங்க. சுயேட்சைகளுக்கான சின்னங்களில் ஒன்றாக இருந்த இரட்டையிலேயே மாயத்தேவர் தான் தேர்வு செய்தார். அமோக வெற்றியையும் பெற்றார். இதே உத்வேகத்தில் 1977 நடைபெற்ற சட்டப்பேரவை பொது தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆர். அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 1984-87 காலகட்டத்தில் 6 இடைத்தேர்தல்கள் நடைபெற்றது. இதில் அதிமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ், அப்போது இருந்த காங்கிரஸ், 4 தொகுதிகளையும் 2 தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெற்றது. எம்ஜிஆருடைய இறப்பிற்கு பின்னால் 1989 மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது மதுரை கிழக்கு, மருங்காபுரி தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. 2 மாதத்துக்கு முன்னாடி பொது தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுகவுடைய ஜே, அதிமுகவுடைய ஜா அணிகள் இப்போது இணைந்து போட்டியிட்டன. மருங்காபுரியில் அதிமுகவுடைய வேட்பாளர் பொன்னுசாமியும், மதுரை கிழக்கில் அதிமுகவுடைய வேட்பாளர் எஸ்ஆர் ராதாவும் வெற்றி பெற்றனர். இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்கிற தோற்றம் 2000க்கு பிறகு தான் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. குறிப்பாக 2001 முதல் 2006 வரை அதிமுக ஆட்சியில் 8 இடைத்தேர்தல்கள் நடைபெற்றது. அதில் 1 தவிர பாக்கி 7 தொகுதிகளிலையுமே அதிமுக ஆளுங்கட்சியை வெற்றி பெற்றது. 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் மதுரை, மேற்கு, திருமங்கலம் உள்ளிட்ட 11 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அத்தனை தொகுதிகளிலையுமே திமுக தான் வெற்றி பெற்றது. திமுகவுடைய தென் மண்டல அமைப்பு செயலாளராக இருந்த மூக்க அழகினுடைய திருமங்கலம் பாரும்லாம் பேசு பொருளானது. இதையடுத்து 2011 ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராகினார். அவர் இருந்தவரை நடைபெற்ற 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் அதிமுகவே வெற்றி பெற்றது. 2017 ஒரு களத்தை மாற்றியது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். ஆளுங்கட்சியான அதிமுகவையும் எதிர்க்கட்சியான திமுகவையும் வீழ்த்தி சுயேட்சையாக களமிறங்கிய டிடிவி தினகரன் வெற்றியை பெற்றார். ஆர்கே நகர் பார்முலாவும் ஒரு பேசு பொருளானது. கடந்த 2019 மக்களவை பொது தேர்தலோடு 22 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக 13 இடங்களிலும் அதிமுக 9 இடங்களிலும் வெற்றி பெற்றன. அதே ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற விக்கிரவாண்டி நாங்குநேர் இடைத்தேர்தலில் அதிமுகவே வெற்றி பெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி என்பது அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவை பொது தேர்தலுக்கான வெற்றியின் அச்சாரம் என்று திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். வெற்றி தொடருமா பார்க்கலாம்.